கிஞ்சித்காரம் தர்ம சம்ஸ்தாபனம் வழங்கும் திருவருள்மால் சேனை முதலி சடகோபன் நாதமுனி ஸ்ரீருயக்கொண்டார் மணக்கால் நம்பி சென்றாம் ஆளவந்தார் குருமாலாகரர் குறுகைப்பரார் கண்பர் எதிராசர் கோவிந்தர் கூரேசர் பட்டர் வேதாந்திமுனி இருகண்ணர் கண்புடைய நம்பிள்ளை இவர் ஈடு அளித்தற்கிழைந்த மாதவர் பத்மநாபன் இவர் அருளாளர் திருவடி ஒன்றிய தேவபெருமாள் கழிக்கொண்டொருளும் திருமலையாழ்வார் பதங்கள் முன்பு எண்ணுட் சேர்ந்தனவே லோகாச்சாரியாழ குரவே கிருஷ்ண பாதஷ்ய சூனவே சம்சார போகி சந்தஸ்ட ஜீவ ஜீவாதவே நமக. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் சேதனர்களுடைய உஜீவன அர்த்தமாக ஐந்து இடங்களிலே ஏந்தருளிருக்கின்றான். அதில் முதலாவதாக பரத்துவத்திலே ஏந்தருளிருக்கக்கூடிய இருப்பாவது நித்திய சுரிகளும் முக்தாத்மாக்களும் தேவிமார்களும் இருக்கக்கூடிய பரமபதம். அந்த பரமபதத்திலே எம்பெருமான் கம்பீரமான தோற்றத்திலே ஏந்தருளிருக்கின்றான். அவ்விடத்திற்கு எல்லாரும் சென்று சேவிக்க இயலாமா என்று கேட்டால் ஆவரண ஜலம் போலே அது. ஆவரண ஜலமானது இந்த சம்சார மண்டலத்திற்கு வெளியே சூழ்ந்திருக்கக்கூடிய கடல். அந்த ஜலத்தை ஒருவன் பற்ற வேண்டுமென்றால் எளிதான ஒன்று கிடையாது, மிகவும் அரிதான ஒன்று. அப்படியே பரமபதத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை சென்று சேவிக்க வேண்டுமென்றால் அவன் திருவடிகளை சரணமாக பற்ற வேண்டுமென்றால் கடினமான ஒன்றுதான். பொன்னுலக ஆளிரோ புவன முழுத ஆளிரோ என்று ஆழ்வாரும் இங்கிருந்து பறவையை தொதுதான் அனுப்பினார். அவளுடைய நேரே சென்று செவிக்க முடியவில்லை, அது மிகவும் தொலைவான இடம். அத்தகைய தொலைவான இடத்திற்கு அவ்வளவு எளிதாக மனுஷர்களாகிய நாம் செல்லவே இயலாது, ஏன் தேவர்களே செல்ல இயலாது. இதை கருத்தில் கொண்டு எம்பெருமான் தேவர்களுக்காக காட்சி கொடுக்கும் வகையிலே பார்க்கடலிலே அனிருத்த ரூபியாள் வந்து சயனித்து கொண்டிருக்கின்றான். அங்குதான் வாசுதேவ மூர்த்தியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் மூன்றாக பிரிந்து சங்கர்ஷன பிரத்யுமன அனிருத்தர்கள் ஆகிய மூன்று ரூபமாக எழுந்தருளி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை பண்ணவும் தேவர்களுக்கு காட்சி கொடுக்கவும் அங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய இருப்பு. பார்க்கடலில் இருக்கக்கூடிய நீரானது அதுவும் மிகவும் தொலைவானது, கூப்பாடு கேட்கும் இடம் என்றும் சொல்லுவார்கள். அதைப்போலவே அந்த நீரையும் ஒருவன் எட்டி பிடித்து பருகவும் இயலாது. அதற்காக எம்பெருமான் அடுத்தபடியாக இந்த சேதனர்கள் ஆகிய அதாவது பூமியில் வசிக்கக்கூடிய சம்சாரிகள் ஆகிய நம்முடைய கண்ணுக்கு இலக்காகும்படியாக எம்பெருமான் அவதாரமாக இந்த பூமியிலே வந்து அவதரிக்கின்றான். அவதாரம் என்றால் என்ன? உயர்ந்தவன் தன்னை தாழ்த்தி கொண்டு கண்ணுக்கு விஷயமாகுகைதான் அவதாரம். அதாவது ஒருவன் உயர்ந்த கோபுரத்தில் இருக்கின்றான், அவன் உயர்ந்த இடத்திலே இருப்பானே ஆகில் அவன் எல்லோருக்கும் தெரியாது, பாமரர்களும் அறிய வேண்டும் அல்லவா. அதன் பொருட்டாக ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் பார்க்கடலிலே வந்தான். அங்கு தேவர்கள் மாத்திரம்தான் அறிந்து கொள்கிறார்கள். அப்படி இருந்தால் சரிப்பட்டு வராதே என்று எல்லோருடைய கண்ணுக்கு தோற்றும்படியாக இறங்கி வருகின்றான். உயர்ந்தவன் தன் நிலையிலிருந்து இறங்கி வருதல் தான் அவதாரம். அதாவது பரத்துவத்திலிருந்து இந்த சம்சாரத்திலே இறங்கி வந்ததாகவும் கொள்ளலாம், அல்லது சர்வேஸ்வரனான தான் சர்வசக்தி படைத்த தான் இங்கு எளியனாக தன்னுடைய அதாவது சம்சாரிகளாகி நம்முடைய கண்களுக்கு விஷயமாகும்படி தன்னுடைய அந்த மேன்மையை குறைத்து கொண்டு இங்கு தன்னுடைய நீர்மை குணங்களை வெளிப்படுத்தும் வகையாக இங்கே வந்து அவதரித்தான் என்று சொல்லுகிறார்கள் நம்முடைய பெரியோர்கள். மேன்மையானது பிரகாசிக்கக்கூடிய இடமாவது பரத்வம். எம்பெருமான் கம்பீரமாக ஸ்ரீயப்பதியாள் அவாப்த சமஸ்தகாமினாய் சர்வசக்தனாக அங்கு எழுந்தருள் இருக்கின்றான். அங்கு நித்தியர்களும் முக்தர்களும் சதா அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கு நித்திய சூரிகளோ முக்தர்களோ யாரும் குற்றம் புரிபவர்கள் கிடையாது. ஆரேனும் ஒருவன் குற்றம் புரிந்தால்தானே அந்த குற்றத்தை பொறுக்கும் வகையாக இவனிடத்திலே கிருபை என்கின்ற ஒரு குணமானது வெளிப்படும். அங்கு குற்றம் புரிவரை யாரும் கிடையாது. சம்சாரத்தில் நல்லது செய்வதற்கு ஆள் குறைவு, குற்றம் புரிவதற்கு ஆள் நிறைய இருக்கிறார்கள். ஆகவே இங்கு வந்தால்தான் இவர்களுடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய நீர்மை குணத்தையும் நம் வளர்த்து கொள்ள இயலும் என்று எம்பெருமான் இங்கே வந்து தன்னுடைய நீர்மை குணத்தை நிரம்பரச் செய்வதற்காக இந்த பூமியிலே வந்து அவதரித்திருக்கின்றான் என்பர் நம்முடைய பெரியோர். எம்பெருமான் இந்த பூமியிலே பிறக்கக்கூடிய பிறவிகளும் அனாதி.
இன்ன பிறவி இத்தனை பிறவி என்று கிடையாது. எல்லையற்ற பிறவி, எண்ணில் அடங்காத பிறவிகள் அனந்தம் என்பார்கள். அதாவது அனந்தமென்றால் எண்ணில் அடங்காதது என்று சொல்லுவார்கள். அந்த பிறவிகளானது பகுனிமே வெதிதானி என்று கண்ணன் தானே தெரிவிக்கும்படி இருக்கிறது. என்னுடைய பிறவிகள் அனாதி அர்ஜுனா என்று அவன் தானே தெரிவிக்கின்றான். மேலே அஜோபிசன்னு அவ்யாத்மா என்று தெரிவிக்கின்றான். இந்த பூமியிலே வந்து அவதரிக்கும் போது அவனுடைய திவ்யமான குணங்களோ திவ்யமான திருமேனியோ ஒன்றும் குறையாமல் அப்ராகிருத திருமேனியோடு அப்ராகிருத குணங்களோடே எம்பெருமான் இந்த பூமியிலே வந்து அவதரிக்கின்றான் என்றும் தெரிவிக்கின்றான். அவனுடைய பிறவிகளானது கர்மமடியாக வந்ததல்ல, இச்சையின் வெளிப்பாடாக வந்தது. நாம் பிறக்கின்றோம் என்றால் நம்முடைய கர்மமானது நீ போய் பிறந்தே தர வேண்டும், புண்ணிய பாவங்களை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று இந்த பூமியிலே வந்து உந்தப்படுகின்றோம், அழுத்தப்படுகின்றோம், பிறக்கின்றோம், துன்பப்படுகின்றோம். எம்பெருமானும் இந்த பூமியில வந்து பிறக்கின்றான், துன்பப்படுகின்றான் என்றால் அவன் துன்பத்தை ஏறிட்டுக் கொள்கின்றான். வேறு வழி இல்லை. இந்த சம்சாரத்தில் வந்தால் நாம் அவனை இகழத்தான் செய்கின்றோம். அந்த துன்பமெல்லாம் அவனை போய் சாருகிறது. ஆனால் அவன் கர்மமடியாக வந்து பிறந்தான் அல்ல, நாம் பிறந்தது கர்மமடியாக இந்த பூமியிலே பிறந்திருக்கின்றோம். நம்முடைய கர்மமானது திறந்துவிட்டால் மீண்டும் பிறவாமல் அந்த நிலையை எழுதி விடுகின்றோம், மோட்சத்தை அடைந்து விடுகின்றோம். சர்வேஸ்வரன் அப்படி கிடையாது, கிருபை அடியாக பிறக்கின்றான் என்பதனாலே அவனுடைய பிறவியானது நித்தியமாக செல்லா நிற்கும் என்பர் நம்முடைய பெரியோர். அருள் புரிந்து கொண்டேதான் இருப்பான். அவன் அருளுக்கு எல்லையே கிடையாது, நம்முடைய கர்மத்திற்கு எல்லை உண்டு. கர்மம் திருந்துவிட்டால் மோட்சம் அடைந்து விடுவோம். அவனுடைய அருளானது ஒருபோதும் திருந்து போகாது. சம்சாரமும் அவ்வளவு சீக்கிரமாக முடிந்தும் போகாது. சம்சாரத்தில் சம்சாரிகள் இருக்கத்தான் செய்வார்கள். சம்சாரிகளுடைய குற்றங்களை களைந்து அவர்களை ரட்சிப்பதற்காக எம்பெருமான் இந்த பூமியிலே வந்துதான் பிறந்துதான் செய்கின்றார். அவனுடைய பிறப்பும் விசித்திரமானது தான். அந்த பிறப்பானது திவ்யமான குணங்களோடு திவ்யமான செயலோடு வந்து பிறக்கின்றான். அவனுடைய பிறப்பே நம்முடைய மோட்சத்திற்கு ஏதுவாக இருக்கும். அவன் இப்படி பிறந்தான், இப்படி வளர்ந்தான் என்று அறிந்தாலே அதுவே மோட்சத்திற்கு காரணமாக இருக்கும் என்று மோட்சத்திற்கு ஒரு உபாயமாக அவதார ரகசிய ஞானம் இருந்தாலும் ஜீவன்கள் மோட்சம் அடைகிறார்கள் என்றும் சொல்லுகிறார்கள். எம்பெருமான் எத்தகைய காலத்திலே வந்து அவதரிக்கின்றான் என்றால் அதையும் அவன் தானே மொயந்தருளுகின்றான். யதா யதாஹி தர்மஷ்ய கிளானீர் பவத பாரத அபியுத்தானம் அதர்மஷ்ய ததாத்மானம் சிருஜாமியகம். தர்மமானது எப்பொழுது குலைகிறதோ, அதர்மமானது எப்பொழுது மேலோங்குகிறதோ அப்போதெல்லாம் நான் என்னை பிறப்பித்துக் கொள்கின்றேன் என்று தெரிவிக்கின்றான். அவன் துவாபர யுகத்தில் அவதரிக்கும் போது அப்படி சொல்லியிருக்கின்றான். கலியுகத்திலே ஏதோ ஒரு காலில் தொத்தி கொண்டிருக்கிறது. ஏதோ பெரியோர்கள் அங்குமிங்கும் ஒரு சில தர்மங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது போதாது. உண்மையான தர்மமானது கிருதயுகத்தில்தான் நிலைத்து நிற்கமாம். அந்த தர்மமானது கலியுகத்திலே வரும்போது எல்லாம் தாழ்வடைந்து போகிறது, தர்மமே குலைந்து போகிறது. அப்படி இருக்கும்போது அந்த தர்மம் குலைவடையும் போது அதர்மமானது ஓங்கி நிற்கும் போது துவாபர யுகத்திலே ஒரு துரியோதன இருந்தான், அவனை நிரசிக்க கண்ணன் அவதரித்தான். கலியுகத்திலே ஆயிரம் ஆயிரம் துரியோதனாதிகள் இருக்கிறார்கள். அன்று ஒரு திரௌபதி கண்ணா என்று கோவிந்தா என்று ரட்சிக்கும்படியாக கேட்டால் அந்த ஒரு திரௌபதிக்காக புடவை சுரந்தான். இந்த காலத்திலே அநேகம் அநேகம் துரியோதனாதிகள் இருக்கிறார்கள். அது மற்றொரு புறம் இருக்கட்டும். சரி, நாம் விஷயத்திற்கு வருவோம். இப்படியாக எம்பெருமான் தர்மமானது தாழ்வடையும் போது அதர்மமானது ஓங்கி நிற்கும் போது எம்பெருமான் தன்னை பிறப்பித்துக் கொள்வதாக தெரிவிக்கின்றான். அதோடு அவதார பிரயோஜனத்தையும் தெரிவிக்கின்றான். பரித்ராணாய சாதுனாம் வினாசாயிஷ துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. யுகம் தோறும் நான் என்னை பிறப்பித்துக் கொள்கின்றேன். எப்படியென்றால் பரித்ராணாய சாதுனாம், சாதுக்களை ரட்சிக்கும் பொருட்டும். பரித்ராணாய சாதுனாம் வினாசாயச துஷ்கிருதாம், துஷ்டர்களை அழிப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் நான் என்னை பிறப்பித்துக் கொள்கின்றேன் என்று எம்பெருமான் தெரிவிக்கும்படியாக இருக்கிறது. அதாவது விண்மீது இருப்பாள், மலை மேல் நிற்பாள், கடல் சேர்ப்பாள், மண் மீது உயல்வாள் என்று நம்மாழ்வாள் தெரிவித்தபடியே எம்பெருமான் இந்த பூமியிலே வந்து அவதரிக்கின்றான். களிரும் புல்லும் உடன்மடியே வேட்டையாடி வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே என்று சொல்லும்படிக்கு எம்பெருமான் ஒரு அரசன் எப்படி நாட்டில் உள்ள துஷ்டகாரியங்கள் அதிகமாக இருக்கும்போது அங்கே சென்று அந்த துஷ்டர்களை, துஷ்டகாரியங்களை ஏற்படுத்திய துஷ்டர்களை வேட்டையாடி அழித்து கொள்ளுகின்றானோ, அதே போல எம்பெருமான் குணவான்களாகிய பிரஜைகளை காத்தும் குணம் அற்றவர்களான துர்குணங்களுடைய பிரஜைகளை அவர்களை தண்டிக்கவும் செய்கின்றான். இப்படியாக தண்டனை கொடுப்பதற்காகவும்
அடியார்களை ரட்சிப்பதற்காகவும் இந்த பூமியிலே வந்து அவதரிக்கின்றான். களிரும் புல்லும் உடன்மடிய விருந்தாவனத்தை கண்டோமே என்று சொல்லுகின்றபடிக்கே துஷ்பிரகிருதிகளை எல்லாம் எம்பெருமான் அவ அழிக்கச் செய்கின்றான். ராவண கும்பகரணாதி துஷ்டர்களும் கம்ச துரியோதனாதி துஷ்டர்களையும் அழிப்பதற்காக இந்த பூமியிலே வந்து பிறக்கின்றான். அதோடு அடியார்களை ரட்சிப்பதற்காக வந்து அவதரிக்கின்றான். அடியார்களையும் ரட்சிக்க வேண்டும், தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும், துஷ்டர்களையும் அழிக்க வேண்டும். அவன் அப்படி அவதரிக்காமல் போனால் அடியார்களை ரட்சிக்க ஆள் இல்லாமல் போய்விடுவார்கள். அதே சமயம் துஷ்டர்களும் பெருகிவிடுவார்கள். தர்மமும் தாய்ந்துவிடும், அதர்மமும் ஓங்கிவிடும். அந்த நிலை மாறுவதற்காக எம்பெருமான் பல பிறப்பாய் இந்த பூமியிலே வந்து அவதரிக்கின்றான். இன்ன பிறப்பு இன்ன அவதாரம் கிடையாது, அதாவது இன்ன பிறவி பிறந்து இன்ன செயல் என்று கிடையாது. மனுஷனாகவும் பிறக்கின்றான், விலங்காகவும் பிறக்கின்றான், எல்லா அவதாரமாகவும் பிறந்து நம்மை ரட்சிக்கின்றான். இந்த படியைத்தான் நம் பெரியர்கள் ஆச்சரியமாக தெரிவிக்கிறார்கள். எனவே நம் கடந்து வந்த சில பாடங்களில் என்ன அனுபவித்தோம் என்றால், பரத்வம் இன்னது, வியூகம் இன்னது என்பதை அனுபவித்தோம். மேலே விபவம் இன்னது என்று சுவாமி பெல்ல லோகாச்சாரியர் ஆச்சரியமாக தெரிவிக்கார். அவர் ஒரே வரியில் தான் தெரிவித்திருக்கிறார். விபவம் என்றால் என்ன? விபவமாவது ராமகிருஷ்ணாத் அவதாரங்கள். ஒரே வரியிலே விபவத்தினுடைய சரித்திரம் முழுக்க அடக்கிவிட்டார். அந்த விபவமாவது ராமகிருஷ்ணாத் அவதாரங்கள். அவதாரங்கள் என்றால் என்ன? இறங்கி வருதல் அவதாரம். தன்னுடைய மேன்மையிலிருந்து நீர்ம குணத்தை நிரம்பரச் செய்வதற்காக எம்பெருமான் வந்து பிறப்பதை அவதாரங்கள் என்பார்கள். அந்த அவதாரமானது எப்படி இருக்குமென்றால், அதாவது சம்சாரிகளுடைய குறையை தீர்ப்பதற்காக ஞாமிய கோடியிலே வந்து பிறக்கின்றான். நியந்தாவாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஞாமிய கோடியிலே வந்து அவதரிக்கின்றான். எல்லோரையும் நியமிக்கக்கூடிய சர்வேஸ்வரன் அவனை ஒரு சிலர் நியமிக்கும்படியாக இந்த பூமியிலே வந்து பிறந்து விடுகின்றான். கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாளின் என்று பாசுரம் இருக்கின்றபடியாலே அசோத பிராட்டி தாம்பாலே கட்டும்படிக்கும், பக்தர்கள் அவனை பூமாலையாலே கட்டுவதற்காகவும் இன்னும் பல பல விஷயங்கள் பக்தர்களுக்கு வசப்பட்டு இந்த பூமியிலே வந்து பிறக்கின்றான். அதாவது அவர்கள் தேரை நடத்து என்றால் நடத்துகின்றான், அவர்கள் தூது போ என்றாலும் தூது போகின்றான். இப்படியான வைபவம், கழுத்திலே ஓலை கட்டி தூது போனான் என்று அவனுடைய நீர்மை குணமானது அங்கு பிரகாசிப்பதாக பெரியோர்கள் தெரிவிப்பார்கள். ஒருவன் தூது போ என்றால் அந்த காலத்தில் சும்மா கிடையாது, கழுத்திலே ஓலை கட்டி விடுவார்கள். ஒரு தூதனுடைய லட்சணம் அப்படிதான் இருக்கும். அப்படியே சர்வசக்தி படைத்த எம்பெருமான், இவன் நினைத்தால் எல்லா உலகங்களையும் படைத்து எல்லா உலகங்களையும் அழிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன், இவன் நினைத்தால் எல்லாரையும் ஒரே சமயத்தில் அழித்து விடுவான். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானை தூதுபோ என்று நடக்கும்படியாக அவனை செய்து விட்டார்கள். அத்தனையும் ஆஸ்ரத பாரதந்திரத்தை வெளிப்படுவதற்காக எம்பெருமான் செய்தான் என்பர். எனவே அதுவும் விலட்சணமான தத்துவம்தான், விலட்சணமான வைபவம்தான். தன்னுடைய இச்சையினாலே வந்து அவதரிக்கிறான் என்பார்கள். கர்மத்தால் வந்து பிறப்பவனல்ல, கர்மானுகுணமாக இந்த பூமியிலே நாம் கர்மானுகுணமாக வந்து பிறக்கையாலே நம்முடைய சொர்வமானது குன்றி கொண்டே இருக்கும், நம்முடைய புகழானது மழுங்கி போய்விடும். சர்வேஸ்வரனான எம்பெருமான் கிருபானுகுணமாக இந்த பூமியிலே வந்து பிறக்கின்றபடியாலே அவன் பிறக்க 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 அவனுடைய புகழானது ஓங்கி வளரும். அவன் பிறக்காமல் விட்டால்தான் புகழானது வளராமல் இருக்கும். அவன் பிறக்க பிறக்க புகழானது வளர்கிறது, நாம் பிறக்க பிறக்க சொர்வமே தெரிந்து விடுகிறது. நாம் யார் என்பதையும் மறந்து விடுகின்றோம். பரமபதநாதனான எம்பெருமான் யார் என்பதையும் மறந்து விடுகின்றோம். சர்வேஸ்வரன் படியும் இன்னது என்று அறியாமல் இந்த சம்சாரத்திலே மென்மேலும் பிறப்பதற்கு அஞ்ஞானத்திலே உயன்று கொண்டு அல்லல் படுகின்றோம் அல்லவா? எனவே நாம் பிறக்க பிறக மென்மேலும் துன்பப்படுகின்றோம். அதாவது கர்மமானது நம் ஆத்ம வழி மூடிவிடுகிறது. எம்பெருமான இந்த பூமியிலே பிறக்க பிறக்க அவனுடைய நீர்மை குணமானது மிளிரத் தொடங்கிவிடுகிறது என்கிறார்கள் பெரியோர்கள். இங்கனம் சுவாமி பில்ல லோகாச்சாரியர் அருளி செய்தபடி விபவமாவது ராமகிருஷ்ணாத் அவதாரங்கள். விபவம் என்றாலே அவதாரம், பகவான் இந்த பூமியிலே வந்து பிறக்கின்ற படிகள் அந்த விபவம் என்று கூறுகிறார்கள். அவதாரமானது ராமகிருஷ்ணாத் அவதாரங்கள். ராமவதாரமும் கிருஷ்ணவதாரம் இறுதியிலே ஆதி சப்தத்தை அங்கு அருளி செய்திருக்கின்றபடியாலே பல பல அவதாரங்களையும் சேர்த்து கொள்ள வேண்டும். எத்தனை கோடிக்கணக்கான அவதாரங்கள் இந்த யுகத்திலே, இந்த சதுரயுகத்திலே 10 அவதாரம் என்றால் எத்தனை சதுரயுகம் இருந்திருக்கும், எத்தனை கல்பங்கள். அப்படியான யுகத்திலும் எம்பெருமான் பலவாறாக அவதரிப்பான் என்று நாம் ஒரு அனுமானித்து தெரிந்து கொள்ள வேண்டியதுதான். எம்பெருமான் பல பிறவிகளாக பல பற்பல அவதாரங்களை செய்து அருளியிருக்கின்றான் என்பதே நம் பெரியோர்களாலும் சாஸ்திரங்களாலும்
பறக்க பேசப்படக்கூடிய விஷயமாகிறது. இந்த விபவமாவது பருக்காறு போலே என்று சுவாமி பிள்ளை லோகாச்சாரியம் தெரிவிக்கிறார். பருக்காறு என்றால் தற்கால வர்த்திகளும் ஆறானது வெள்ளமாக ஓடி வருகிறது. அந்த ஆறானது வெள்ளமாக ஓடி வரக்கூடிய அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பிரஜைகளெல்லாம் பயன் அடையும்படியாக அந்த பெருக்காறு போல எம்பெருமான் பரமபதத்திலிருந்து இங்கே ஓடி வருகின்றான். ஓடுமிடங்கள் என்றும் ஆச்சாரிய கிரதத்தில் சொல்லும்படிக்கு இருக்கிறது. இந்த பெருக்காறுகள் தான் சேதனர்களுடைய கண்ணுக்கு தோற்றும்படியாக இருந்து, சம்சாரிகளுடைய கண்ணுக்கு தோற்றும்படியாக இருந்து, அவர்களுக்கு உஜீவனத்திற்கு காரணமாகவும் இருக்கிறது. அவர்கள் இவனுடைய தரிசனத்தைக் கண்டு இவர்கள் மேன்மையும் பெறுகிறார்கள் என்று சொல்லும்படிக்கு இருக்கிறது. குணம் கெட்ட பிரஜைகளை தள்ளிவிடுகின்றான், குணமுடைய பிரஜைகளை ரட்சிக்கின்றான் என்னும்படிக்கு இருக்கிறது. மண்டல வருஷம் போலே ஒரு குறிப்பிட்ட தேசகாலத்திலே மழையானது எப்படி பொழிகிறதோ, அதே போலே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் மழையானது எப்படி பொழிகிறதோ, எம்பெருமானும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே வந்து அவதரிக்கின்றான் என்று பெரியோர்களாலும் கருதப்படுகின்றன. இந்த விபவ அவதாரமாவது அனந்தமாக இருக்கும், எண்ணில் அடங்காது இருக்கும் என்று தெரிவிக்கிறார்கள். அவதாரமானது மீனோடு ஆமை கேழில் அரி குரலாய் முன்னும் இராமனாய் தானாய் பின்னும் இராமனாய் தாமோதரனாய் கற்கியும் ஆனான் தன்னை கண்ணபுரத்து அடியேன் கலியேன் ஒளி செய்து தேனாரின் சொல் தமிழ் மாலை செப்ப பாவம் நில்லாவே என்று சுவாமி திருமங்கலாவாரம் ஆச்சரியமாக தெரிவித்திருக்கிறார். தசாவதாரத்தினுடைய படியையும் இங்கு தெரிவித்திருக்கிறார். எனவே அவதாரங்கள் இப்படி கணக்கற்றவர்களாக இருக்கும், பற்பல அவதாரங்கள் பலவிதமாகவும் இருக்கும். மனுஷ அவதாரமாகவும் இருக்கும், திரியக்க அவதாரம் முருக அவதாரமாகவும் இருக்கும், தேவ அவதாரமாக இருக்கும். இப்படி பல பல அவதாரங்களை தெரிவிக்கிறார். இந்த அவதாரங்கள் தான் சேதனர்களுடைய உஜீவன அர்த்தமாக இந்த பூமியிலே வந்து பிறக்கக்கூடிய அவதாரங்கள் என்று தெரிவிக்கிறார்கள். சுவாமி நம்மாழ்வார் ஒரு இடத்திலே தெரிவிக்கும் போது எளிவரும் இயல்வினன் நில வரம்பில பலபிறப்பாள் என்று தெரிவிக்கிறார். இன்ன அவதாரம் இன்ன சேஷ்டிதம் என்று கிடையாது. பற்பல அவதாரங்கள் பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ற நீர்மையின் யாமுறாமை என்னின்ற யோனியமாய் பிறந்தா எமையோர் தலைவா. அந்த எமையோர் தலைவனான பரமபதநாதன் இந்த பூமியிலே என்னின்ற யோனியமாய் வந்து பிறக்கின்றான். பற்பல அவதாரங்களாய் பற்பல ரூபங்களும் பற்பல திருமேனியோடு இந்த பூமியிலே வந்து பிறக்கின்றான் என்று ஆழ்வார்களும் கோடிட்டு காட்டுகிறார்கள். சுவாமி பராசரப்பட்டர் இவ்விடத்திலே ஒரு அர்த்தத்தை ஆச்சரியமாக தெரிவிப்பாராம். என்னவென்றால், அவதரித்து எளியனாய் இருந்த போதே பரத்துவத்தையும் காட்டும், அப்படி பரத்துவத்தோடு இருக்கும் போதே எளிமையான தன்மத்தையும் காட்டுவான் என்று தெரிவிக்கிறார். எம்பெருமான் கண்ணனாக வந்து அவதரிக்கின்றான். அவதரிக்கும் போதே தன்னுடைய பரத்துவத்தையும் காட்டுகின்றான், கண்டாகரனுக்கு மோட்சத்தையும் கொடுக்கின்றான். அதே சமயத்தில் விஸ்வரூபத்தையும் அர்ஜுனனுக்கு காட்டுகின்றான். அதே சமயத்தில் எளியனான தன்மையும் காட்டுகின்றான். தூர்த்திய சாரத்தியங்கள் போகின்றான், தூது போகின்றான், சாரத்தியம் செய்கின்றான், முதலான காரியங்கள் நெஞ்சிலே அம்பெடுத்துக் கொள்கின்றான். பற்பல காரியங்களையும் எம்பெருமான் நீர்மை குணம் தோற்றும்படியாக செய்கின்றான். 7 வயது சிறு குழந்தையாக இருக்கும் போதே கோவர்த்த மலையை உயர்த்தி காட்டுகின்றான். இது அமானுஷ்யமான ஒரு சக்தி உடையவர்களால் மட்டும்தானே செய்ய முடியும். எம்பெருமான் மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட செயல்களை உடையவனாய், மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட சக்தியை உடையவனாய் இருக்கக்கூடியவன் தான் எம்பெருமான். ஆனால் மனிதர்களுடைய கண்ணுக்கு தோற்றும்படி வந்து பிறக்கின்றான் என்றால் அவனை கொண்டாட வேண்டியது நம்முடைய முக்கியமான கடமையாக இருக்க வேண்டும் அல்லவா? அதை நாம் மறந்துவிட்டோம். எனவே எம்பெருமான் இப்படியாக பற்பல பிறவிகளில் பல வகையான ரூபங்களோடு வந்து அவதரித்து நமக்கு இதத்தை நல்குகின்றான் என்று தெரிவிக்கும்படி இருக்கிறது. உலகத்தில் அகத்தனன் தானே என்று சொல்லும்படிக்கு ஆழ்வாரிடத்தில் பாடுகின்றார். அதாவது பிரம்மாதி தேவர்களையெல்லாம் படைத்த இந்த உலகத்திலே எம்பெருமான் தானே வந்து அவதரிக்கின்றான். அதாவது யாகம் நடக்கிறது, தேவர்கள் அந்த யாகத்தை வந்து பெற்றுக்கொள்கிறார்கள் என்னும் பொழுது தேவர்களே முகத்தை மேல் நோக்கி திருப்பி, இந்த முகத்தை திருப்பி பார்த்து கொண்டு சம்சாரத்திலே பார்க்காமல், சம்சாரத்தில் அவர்களுடைய காலானது பதிவே பதியாதாம். அவர் தரைக்கு மேலே ஒரு அடியில் தான் இருப்பார்களாம். நம்ம எப்படி ஆக விமானம் போகிறதோ அப்படி தரைக்கு ஒரு அடி இருந்து அவர்கள் அபிஷேகம் வாங்கி செல்வார்களாம். அப்படி அவர்களே அறுவறுக்கக்கூடிய இந்த சம்சாரத்திலே எம்பெருமான் தானே வந்து உயல்கின்றான் என்றால் அது நம்மீது கொண்ட அக்கறையினாலே தானே என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மண் மீது உழல்வா என்று சொல்லும்படிக்கு இந்த பூமியிலே பிறந்து அவதரித்து உயன்ற அந்த வைபவங்களையெல்லாம் பெரியோர்கள் பறக்க தெரிவிக்கிறார்கள். இப்படியான வைபவம் சொல்லப்படுகிறது. எம்பெருமான் இந்த பூமியிலே வந்து பிறக்கின்றான், துஷ்டர்களை அழிக்கின்றான் என்றால் இந்த பூமியிலே வந்து பிறக்காமல்
பரமபதத்திலோ பார்க்கடலோ இருந்து தன்னுடைய சங்கல்பத்தால் எல்லாரையும் கொன்று விடலாமே அல்லவா? ஏன் இந்த பூமியில வந்து பிறக்க வேண்டும்? அது அவசியமா என்று கேட்டால், அடியார்களுக்கு தன்னை விஷயமாக்குவதற்காக, அவர்கள் கண்ணுக்கு தன்னை புலப்படும் வகையாக எம்பெருமான் இந்த பூமியில வந்து அவதரிக்கின்றான். காணபாரா என்று தோர்ந்து சோர்ந்திருக்கக்கூடிய பக்தர்கள் முன்னே தோன்றி அவர்களுக்கு இதம் செய்வதற்காக, அவர்களுக்கு கண்ணுக்கு தோற்றும்படியாக அவர்களை அணைத்து கொண்டு அவர்களோட நாலு வார்த்தை இதமாக பேசுவதற்காகவும் எம்பெருமான் இந்த பூமியிலே அவதரிக்கின்றான் என்னும் சொல்லும்படிக்கு இருக்கிறது அவனுடைய அவதார பெருமை. மேலும் எம்பெருமானுடைய அவதாரங்கள் இந்த விபவ அவதாரமாவது அனந்தமாய் கௌண முக்கிய பேதத்தாலே பேதித்திருக்கும் என்று சுவாமி லோகாச்சாரியர் தத்துவத்ரயம் என்கின்ற ஒரு கிரந்தத்தில் ஆச்சரியமாக தெரிவித்திருக்கிறார். விபவம் அனந்தமாய் என்றால் எல்லையற்றதாய் முடிவற்றதாய் இருக்கக்கூடியது. கௌண முக்கிய பேதம் என்றால், கௌண அவதாரம் என்றால் ஆவேச அவதாரம், முக்கிய அவதாரம் என்றால் சாக்ஷாத் தானே ராமனாய் கண்ணனாய் இந்த பூமியிலே வந்து அவதரிக்கும்படி, ஆவேச அவதாரம் என்றால் பலராமனிடத்திலே ஆவேசித்து அவதரிப்பது, பரசுராமரிடத்திலே ஆவேசித்து அவதரிப்பது, இப்படியாக ஒரு சேதனனுடைய உள்ளே தன்னுடைய விக்கிரகத்தோடு ஆவேசித்து காரியம் முடிந்த பிறகு மீண்டு தன்னுடைய சோதிக்கு கிளம்பி விடுவது, இது ஒரு படி. தானே அவதரிக்கக்கூடியது பூரணாவதாரம் என்பார்கள். கிருஷ்ணாவதாரம், ராமாவதாரம் இவையெல்லாம் தன்னுடைய சாக்ஷாத் அவதாரம், நேரே பகவான் தானே அவதரித்தது. பலராமாவதாரம், பரசுராம அவதாரம் இவையெல்லாம் அந்த ஆத்மாவினுடையத்திலே ஆவேசித்து அவதரித்தது, இப்படி சொல்லுவார்கள். இந்த ஆவேச அவதாரம் இரண்டு வகையாக இருக்கும். ஒன்று ஸ்வரூப ஆவேசம், மற்றொன்று சக்தி ஆவேசம். ஸ்வரூப ஆவேசம் என்றால் எம்பெருமான் முன்னே சொன்னபடி பரசுராமர் பலராமர் இவர்களிடத்தில் எம்பெருமான் ஸ்வரூபேனே ஆவேசித்து அவதார காலம் முடிந்த பிறகு எம்பெருமான் மீண்டருள்வது. அடுத்ததாக சக்தி ஆவேசம் என்றால் எம்பெருமான் தன்னுடைய சக்தியை மாத்திரம் ஒரு சேதனிடத்திலே ஆவேசித்து சக்தி ரூபமாக ஆவேசித்து, அதாவது பிரம்மாதி தேவர்கள் பிரம்மாவினிடத்திலே உள்ளே அந்தரியாமியாக ஆவேசிப்பது, ருத்ரனிடத்திலே அந்தரியாமியாக ஆவேசிப்பது, அக்னி பிரம்மாதி தேவர்கள் முதலான தேவர்களிடத்திலே அந்தரியாமியாக ஆவேசித்து பற்பல காரியங்களை செய்து மீண்டும் தன்னுடைய சோதிக்கு எழுந்தருள்வது. அவர்களிடத்தில் சக்தி ரூபமாக ஆவேசிக்கின்றான். படைத்தல் காரியங்கள் செய்ய வேண்டும், ரட்சித்தல் காரியங்கள் செய்ய வேண்டும், உலகையெல்லாம் சமகரிக்கும் கூடிய காரியங்களை செய்ய வேண்டும், இவையெல்லாம் செய்வதற்கு அவர்களிடத்தில் ஒரு சக்தியாக ஆவேசிக்கின்றான் என்று தெரிவிக்கிறார்கள். எனவே கௌண முக்கிய பேதத்தாலே பேதித்திருக்கும் இந்த கௌண அவதாரம் ஆவேச அவதாரம் எனப்படும். இந்த ஆவேச அவதாரமானது இரண்டு படியாக இருக்கும். ஒன்று சொருபேனை ஆவேசித்தல், மற்றொன்று சக்தியாக ஆவேசித்தல் என்று கூறுவார்கள். எனவே இப்படியான அவதாரங்களில் எம்பெருமான் தன்னுடைய திருமேனியோடும் தன்னுடைய சொருபத்தோடும் தன்னுடைய சக்தியோடும் பற்பளவாக ஒவ்வொரு இடத்திலே ஆவேசித்து எம்பெருமான் இந்த பூமியிலே தன்னை வெளிப்படுத்துகின்றான் என்று தெரிவிக்கிறார்கள் நம்முடைய பெரியோர்கள். இப்படியான அவதாரங்கள் பற்பல பல வகையாக இருக்கும். எண்ணின்ற யோனியுமாய் பிறந்தாய் அமையோர் தலைவா என்று சொல்லும்படிக்கும், நில வரம்பில பலபிறப்பா என்று சொல்லும்படிக்கும், ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர என்னும் சொல்லும்படிக்கும் பற்பல ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் இந்த அவதாரத்தினுடைய வைபவத்தை பறக்க பேசி அருள்கிறார்கள். இப்படியாக அவதாரங்கள் ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம் முதலிய பற்பல அவதாரங்களோடு நிரம்பியிருக்கக்கூடியதுதான் இந்த அவதாரங்கள். விபவமாவது ராமகிருஷ்ணாத் அவதாரம் என்று சுவாமி பிள்ளை லோகாச்சாரியர் அருள் செய்தபடி, இந்த விபவமாவது சேதனர்களுடைய உஜீவன அர்த்தமாக அடியார்களுடைய இஷ்டத்தையும் கொடுக்கும்படிக்கும் அவர்களுடைய அனிஷ்டத்தை போக்கும்படிக்கும் களிரும் புல்லும் உடன்படி என்று சொல்லும்படிக்கு அடியார்களுக்கு விரோதியாக இருக்கக்கூடிய துஷ்டர்களை நிரசனம் செய்வதற்காகவும், அடியார்களை ரட்சித்து தன் திருவடியை சேர்த்து கொள்வதற்காகவும், அவர்களுக்கு தன்னை காட்டும்படியாகவும் இந்த பூமியிலே வந்து அவதரிக்கக்கூடிய பற்பல அவதாரங்கள் தான் விபவம் என்று சுவாமி பிள்ளை லோகாச்சாரியர் ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். இந்த அவதாரங்களும் காலத்திற்கு ஏற்றவாறு மாறியிருக்கும். அதாவது ராம அவதாரம் என்றால் அந்த காலத்தில் உள்ள மக்தர்கள் பயனடைந்திருப்பார்கள், கிருஷ்ண அவதாரம் என்றால் அந்த காலத்தில் உள்ள மக்கள்கள் பயனடைந்திருப்பார்கள், ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு இடத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கள் பயனடைந்திருப்பார்கள். ஆனால் அந்த அவதாரங்கள் பருக்காறு போலே குறிப்பிட்ட காலங்களில் எம்பெருமான் அவதரிக்கின்றான், மீண்டும் தன்னுடைய சோதிக்கு எந்திரொழுகின்றான். இப்படியான அவதாரங்கள் பலவாய் பற்பல ரூபங்களோடு எம்பெருமான் அவதரிக்கின்ற வைபவம்தான் விபவம் என்கிற இந்த தன்மை. இந்த தன்மையை சுவாமி பிள்ளை லோகாச்சாரியர் ஆச்சரியமாக தெரிவித்திருக்கிறார். மேலே அந்தர்யாமித்துவம் என்கின்ற அந்த வைபவத்தை ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். அந்தர்யாமித்துவம் என்றால் என்ன என்பதை மேலே வரக்கூடிய பதிவிலே அடியன் தெரிவிக்கின்றேன். அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, சடகோபன் தந்தமின் உள்வாழ, கடல் சொந்த மண்ணுலகமாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு.